சோ Black Mirror சீசன் 2 உடைய லாஸ்ட் எபிசோட் இதோட சீசன் 2 முடியுது அதோட இது கிறிஸ்மஸ்க்காக ரிலீஸ் பண்ண ஸ்பெஷல் எபிசோட் கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோட் Black Mirrorல நம்ம பாத்துறோம் எல்லாமே யூனிக்கா இருந்தது இந்த எபிசோடும் வேற லெவல் யூனிக்காவும் மைண்ட் பெண்டிங்காவும் இருக்கும் தி என்டைர் ஹிஸ்டரி ஆஃப் யூனு ஒரு எபிசோட நம்ம பாத்துறோம் நம்ம பார்க்கற விஷயங்கள் கேக்குற விஷயங்கள் எல்லாமே நம்ம மைண்ட்ல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் ஒரு சிப் மூலமா அதே மாதிரி ஒரு சிப்பை தான் மனுஷங்க யூஸ் பண்றாங்க நமக்கு செல்போன் லேப்டாப் எதுவும் தேவையில்லை கையில இருக்கிற ரிமோட்டை யூஸ் பண்ணி நம்மளால யார் கூட வேணா கம்யூனிகேட் பண்ண முடியும் சப்போஸ் இந்த ஆளை என் வாழ்க்கையில பார்க்கவே விரும்பலன்னு யாரையாச்சும் நீங்க நினைச்சீங்கன்னா அவரை ஈஸியா உங்களால பிளாக் பண்ண முடியும் அப்படி நீங்க யாரையாச்சும் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அவருடைய ஃபேஸ் உங்களுக்கு தெரியாது உங்க ஃபேஸும் அவருக்கு தெரியாது ஒரே ஒயிட்டா சில் அவுட்டா இருக்கும் அவர் பேசுறதும் கேட்காது மெசேஜ் கால் எதுவும் பண்ண முடியாது சோ இந்த டிவைஸ்னால என்ன ஆகுதுன்றத தான் இந்த எபிசோட்ல சொல்லிருப்பாங்க உண்மையாவே யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் சோ இன்னைக்கு நம்ம Black Mirror சீசன் 2 ஒயிட் கிறிஸ்மஸ்ன்ற ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எபிசோட தான் பார்க்க போறோம் ஜோன்ற ஒருத்தர் ஒரு கேபின்ல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு அஞ்சு வருஷமா இவர் இங்க தான் இருக்காரு பாஸ்ட்ல ஏதோ ஒரு தப்பை பண்ணிட்டு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இந்த கேபின்ல தான் இருக்காரு இந்த ஜோ கூடவே இந்த கேபின்ல அஞ்சு வருஷமா மேட்டன்றவரும் கூடவே இருக்காரு ஆனா அவங்க ரெண்டு பேரும் சரியா பேசிக்கவே மாட்டாங்க இந்த மேட்டன்றவர் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்காரு இங்க பாரு ஜோ நம்ம அஞ்சு வருஷமா இந்த கேபின்ல இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் சரியா பேசிக்கல எனக்கு தெரியும் ஆனா இப்ப பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு நீ என்ன தப்பை பண்ணிட்டு இந்த கேபின்குள்ள வந்தன்னு சொல்லி மேட் ஜோ கிட்ட கேக்குறாரு ஆனா ஜோ அவர் என்ன தப்பு பண்ணாரு எதுக்காக இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்கன்ற எந்த விஷயத்தையும் சொல்ற மாதிரியே இல்ல சரி ஓகே ஜோ நீ ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு கூச்சப்படுறேன்னு நினைக்கிறேன் நான் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்ற விஷயத்த சொல்றேன்னு மேட் அவருடைய பாஸ்ட்ல நடந்த விஷயத்த சொல்றாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மேட்டுடைய ஒர்க் என்னன்னா நம்ம ஒரு கிளப்புக்கு போயிட்டு அங்க ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு கிட்ட பேசி அந்த பொண்ணை உசார் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் சோ ரொம்ப கஷ்டப்படாம நமக்கு பிடிச்சவங்க கூட மேட் நம்மள சேர்த்து வைப்பாரு அதே மாதிரிதான் ஒருத்தர் அவர் பாக்குறதுக்கு மக்கு மாதிரி இருக்காரு டிரஸ் கூட அவருக்கு ஒழுங்கா போட தெரியல அவரோட பேரு ஹாரி ஃபியூச்சர்ல எல்லாருமே ஒரு சிப்பை யூஸ் பண்ணுவாங்க அது மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க இந்த மேட் அவருடைய வீட்ல இருந்து சிஸ்டம் மூலமா ஹாரியோட ஐ லிங்கோட கனெக்ட் ஆகுறாரு இப்படி பண்ணா என்ன ஆகும்னா ஹாரி என்னென்ன பாக்குறாரோ அது எல்லாமே மேட்டும் பார்க்கலாம் சரி ஓகே ஹாரி இந்த டிரஸ் போடாத அந்த ஒயிட் கலர் டிரஸ் போடு கோர்ட்ட மாட்டிக்கோ பக்காவா போனு எல்லா ஐடியாவையும் மேட் ஹாரி கிட்ட சொல்றாரு சோ அதுக்கப்புறமா ஹாரி ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணலாம்னு ஒரு கிளப்புக்கு போறாரு ஹாரி என்னென்ன பாக்குறாரோ அது எல்லாத்தையுமே மேட்டும் வீட்ல இருந்து சிஸ்டம்ல பாத்துக்கிட்டே இருக்காரு பிளாக் கலர்ல டிரஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணை தான் எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஹாரி சொல்றாரு மேட்டும் சரி முன்னாடி போயிட்டு அவங்க கூட பேச ட்ரை பண்ணணும்னு சொல்லும் பொழுது ஹாரியும் முன்னாடி போயிட்டு பேசுறாரு ஆனா அங்க ஒருத்தர் இருக்காரு ஹலோ நீங்க யாரு உங்களை நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே உங்களை யாரு இன்வைட் பண்ணதுன்னு சொல்லி அங்க இருக்கிறவரு ஹாரிய க்வெஸ்சன் கேக்குறாரு ஹாரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது ஆனா அதுக்காக தான் மேட் இருக்காரு ஹாரி யார் யார பாக்குறாரோ அவங்க எல்லாரையுமே மேட்டும் பாப்பாரு அப்படி பார்க்கும் பொழுது அந்த பர்சனோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஹாரி கிட்ட சொல்லுவாரு ஹாரி அந்த பர்சனை தெரிஞ்ச மாதிரியே பேசுவாரு ப்ரோ என்ன தெரியலையா போன மாசம் கூட ஒரு பார்பிக்யூ பார்ட்டி நடந்தது நீங்க கூட வித்தியாசமான ஒரு ஹேட் எல்லாம் போட்டிருந்தீங்களே என்ன ப்ரோ தெரியாத மாதிரி கேக்குறீங்கன்னு அந்த பர்சனை தெரிஞ்ச மாதிரியே ஒரு நடிக்கிறாரு சோ எல்லாமே ஒழுங்கா போகுது அந்த பிளாக் கலர் டிரஸ் போட்ட பொண்ணை எப்படியாவது ஒரு கரெக்ட் பண்ணி ஆகணும் அந்த பொண்ணோட பேரு ஜெனிஃபர் அவ தனியா அந்த பார்ட்டில ஒரு இடத்துல இருக்கா ஹாரி அவ பக்கத்துல போயிட்டு பேசுன்னு மேட் சொல்றாரு ஹாரியும் ஜெனிஃபர் பக்கத்துல போறாரு ஜெனிஃபர் கிட்ட என்னென்ன விஷயங்கள் தோணுதோ எல்லாத்தையுமே பேசுறாரு இந்த நேரத்துல மேட் அவருடைய சிஸ்டம் மூலமா ஜெனிஃபருடைய டீடைல்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு ஆனா ஜெனிஃபருடைய ப்ரொஃபைல் பிரைவேட்டா இருக்கு சோ டீடைல்ஸ் இவரால எடுக்க முடியல ஹாரி தான் எப்படியாவது பேச்ச போட்டு ஜெனிஃபரை இம்ப்ரெஸ் பண்ணனும் இந்த ஜெனிஃபருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி சொல்றா யாரோ பேசுற சவுண்ட்லாம் எனக்கு கேட்கணும்னு சொல்றா அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்றதுக்காக எனக்கும் அந்த மாதிரி தான் எப்படி நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும் எனக்கும் நிறைய பேர் பேசுற மாதிரிலாம் கேட்கணும் ஜெனிஃபரை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாரு இவர் நினைச்ச மாதிரியே ஜெனிஃபரும் இம்ப்ரெஸ் ஆகுறா ஜெனிஃபர் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க அப்ப ஹாரி மேட் கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருப்பாரு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு அவ ஹாரிய வந்து பார்க்கும் பொழுது ஹாரி தனியா பேசிக்கிட்டு இருப்பாரு அதை பார்த்து ஜெனிஃபருக்கு ஏதோ ஒன்னு தோணும் சோ ஒருவேளையா ஜெனிஃபர் முழுசா இம்ப்ரெஸ் ஆகுறா வாங்க ரூமுக்கு போலான்னு ஹாரியை கூட்டிக்கிட்டு அவளுடைய ரூமுக்கு போயிடுறா அங்க ஜெனிஃபர் ஹாரிக்காக ஒரு ட்ரிங்கை கொண்டு வந்து ஹாரிக்கு கொடுக்குறா ஹாரியும் குடிக்கிறாரு அவரோட உடம்பு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது நீ கொடுத்த ட்ரிங்க்ல என்ன கலந்துருக்குன்னு சொல்லி ஹாரி கேட்கும் பொழுது அதுல விஷம் தான் இருக்கு உன்ன மாதிரி தான் நானும் ரொம்ப லோன்லி
லோன்லியா இருப்பேன். என்னோட மைண்டுக்குள்ள நிறைய வாய்ஸ் எல்லாம் கேட்கும், ரொம்ப டார்ச்சர் பண்ணும், உன்ன மாதிரியே தான். நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த வாய்ஸ் கேட்கவே தேவையில்லை, இந்த விஷத்தை குடிச்சு செத்து போயிடலான்னு ஜெனிஃபரும் அந்த ட்ரிங்க குடிச்சு ரெண்டு பேருமே அந்த இடத்துல இறந்து போறாங்க. இது எல்லாத்தையுமே சிஸ்டம் மூலியமா மேட் பாத்துக்கிட்டே இருக்காரு. இப்ப அந்த ஹாரியும் அந்த ஜெனிஃபர்ன்ற பொண்ணு செத்து போயிட்டாங்க. இது ஒரு போலீஸ் கேஸ், கண்டிப்பா ஒரு மாட்டிப்பாரு, அதனால எல்லா லிங்கையும் டிஸ்கனெக்ட் பண்றாரு. சோ இருக்கிற ஆதாரத்தெல்லாம் அழிச்சிடலாம்னு சொல்லி வெளியே போறாரு. நைட் டைம் வேற, வீட்டுல அவருடைய ஒய்ஃப் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தெரியாதனமா சவுண்ட போட்டு அவருடைய ஒய்ஃபை எழுப்பிடுறாரு. மேட்டோட ஒய்ஃப் வந்து பாக்குறாங்க, என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. இவர் என்னதான் சமாளிச்சாலும் அடுத்த நாள் இந்த ஹாரியும் ஜெனிஃபரும் இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் நியூஸ்ல வந்த உடனேயுமே இதுக்கு காரணம் நம்ம ஹஸ்பண்ட் மேட் தானு மேட்டோடைய ஒய்ஃப் சொல்றாங்க. அதோட அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. இந்த ஒர்க் எல்லாம் வேணானவங்க ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. மேட்டோ இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிருப்பாரு. ஆனா நைட் டைம்ல அவருடைய ஒய்ஃபுக்கு தெரியாம இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அதனால மேட்டோடைய ஒய்ஃப் மேட் மேல ரொம்ப கோவப்படுறாங்க. இதுக்கு மேல உன் மூஞ்ச பார்க்க கூட விரும்பலன்னு சொல்லி மேட்டோடைய ஒய்ஃப் மேட்டை பிளாக் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேல மேட்டோடைய ஒய்ஃப் மேட்டை பார்த்தாங்கன்னா ஒயிட் கலர்ல சில் அவுட் மாதிரி தான் தெரியும். மேட் பேசுற எந்த விஷயமும் தெரியாது. மேட்டாலையும் அவருடைய ஒய்ஃபை பார்க்க முடியாது. அவரோட ஒய்ஃபுக்கு மெசேஜோ காலோ இல்ல அவங்க பேசுறத கூட கேட்க முடியாது. சோ இப்படிதான் என்னோட ஒய்ஃப் என்னை விட்டு போயிட்டா, போலீஸ்லயும் நான் மாட்டிக்கிட்டேன், கடைசியா அந்த கேபின்லயும் என்ன போட்டுட்டாங்க இப்படின்னு மேட் அந்த ஜோ கிட்ட அவருடைய பாஸ்ட்ல நடந்த விஷயத்த சொல்றாரு. ஜோவும் மேட் கிட்ட அப்படின்னா பசங்களுக்கு பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி கொடுக்குற வேலை தான் நீ செஞ்சுக்கிட்டு இருந்தியான்னு சொல்லி கேக்குறாரு. நோ 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 நோ, அது என்னுடைய ஹாபி தான், நைட் டைம்ல மட்டும் தான் அந்த வேலையை பார்ப்பேன், பகல் டைம்ல என்னோட ஜாபே வேற, அதை பத்தியும் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு மேட் அவருடைய ஜாபை பத்தி சொல்றாரு. இப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லோருமே அவங்களோட சைடு எடுக்க கிட்ட ஒரு சிப்பை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அது மூலமா தான் நம்மளால ஒருத்தவங்க கூட கான்டாக்ட் பண்ண முடியும், பிளாக் பண்றதா இருந்தா கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பணக்கார லேடி ஒருத்தவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுடைய ஹெட்ல ஒரு சிப் இருக்கு, இருந்தாலும் ரெண்டாவதா இன்னொரு ஒரு சிப்பை ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆல்ரெடி ஒரு சிப் இருக்கு, இப்ப ரெண்டாவதா இன்னொரு ஒரு சிப். அது என்ன பண்ணும்னா அந்த லேடியோடைய பிரைன், அவங்களுடைய மெமரி எல்லாத்தையுமே அப்படியே ஒரு காப்பி எடுத்து அந்த ரெண்டாவது சிப்லயும் சேவ் பண்ணி வச்சிரும். கொஞ்ச நாள் கழிச்சு ஆபரேஷன் பண்ணி அந்த ரெண்டாவது சிப்பை வெளியே எடுத்துருவாங்க. அந்த லேடியோடைய பிரைன்ல இருந்த எல்லா விஷயங்களும் அந்த சிப்புக்குள்ளயும் இருக்கும். அந்த சிப்பை ஒரு சின்ன ரோபோட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்ப அந்த ரோபோட்டும் அந்த லேடி மாதிரியே தான் நடந்துக்கும். இன்னும் சொல்ல போனா அது ஒரு ரோபோட்ன்றது அதுக்கு தெரியாது. சோ இப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் மேட்ன்றவர் பண்றாரு. அந்த லேடியோடைய உடம்புல இருந்து ரெண்டாவது சிப்பை எடுத்து அதை ஒரு ரோபோட் கிட்ட ஃபிக்ஸ் பண்ணி அது கிட்ட மேட் பேசுறாரு. ஹாய், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. நான் இப்ப எங்க இருக்கேன், என்ன என்ன பண்ணீங்க? நாங்க உங்களை எதுவும் பண்ணல. இன்னும் சொல்ல போனா நீங்க உண்மையான ஒரு பர்சனே கிடையாது. என்ன வளர்றீங்க? எனக்கு ஏதோ ஆபரேஷன் மாதிரி பண்ணீங்க. இங்க என்ன நடக்குது? இங்க பாரு, சிம்பிளா சொல்றேன். எங்க கஸ்டமர் ஒரு லேடி, அவங்களுடைய பிரைன்ல ரெண்டாவது சிப்பை நாங்க ஃபிக்ஸ் பண்ணி அவங்க மூளைய மொத்தமா ஸ்கேன் பண்ணி அதை காப்பி பண்ணி நிறைய கோடிங்ஸ் எல்லாம் போட்டு தான் உன்னை நாங்க உருவாக்கியிருக்கோம். நீ ரியலே கிடையாது, உனக்கு கையோ முகமோ எதுவும் கிடையாது. நீ ஒரு சின்ன ரோபோட் குள்ள தான் இருப்ப, இல்ல கம்ப்யூட்டர்ஸ்ல இருப்ப, அதை தாண்டி உன்னால ரியல் லைஃப் குள்ள வர முடியாது. என்னால இதை நம்ப முடியல, நீங்க சொல்றது எல்லாமே போய் தானே. ஒரு நிமிஷம் இரு, உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லி பக்கத்துல ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அந்த ஸ்கிரீன்ல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அந்த லேடியோடைய உடம்பையே அவர் கொடுக்கறாரு. அதுவும் அந்த இடத்த பாக்குது, அந்த லேடி மாதிரியே இருக்கு, அதுக்கு எதுவுமே புரியல. சரி, எதுக்காக என்ன உருவாக்கணும், என்னோட பர்பஸ் என்ன? அந்த லேடி ரொம்ப பிஸியா இருக்காங்க, அவங்களுக்கு டைமே இல்ல. சோ நீ தான் அவங்களை எழுப்பணும், பிரெட்ட டோஸ்ட் பண்ணணும், காஃபி எல்லாம் போட்டு கொடுக்கணும். இது எல்லாத்தையுமே உன் முன்னாடி ஒரு கண்ட்ரோலர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி உன்னால பண்ண முடியும். சோ இந்த வீட்டையே நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். என்னால கண்டிப்பா முடியாது, பிளீஸ் என்ன வெளியே விடுங்க இப்படின்னு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவரை பார்த்து கெஞ்சுது. நீ சொன்னா கேட்க மாட்டே, ஒரு மூணு வாரத்துக்கு தனியாவே இருன்னு சொல்லி சிஸ்டம்ல டைமர் இருக்கு, அதை 3 weeks செட் பண்றாரு. டைமரும் ரொம்ப ஃபாஸ்டா 3 weeks ஓடுது. வெளியே இருக்கிற மேட்டுக்கு 1 minute தான். ஆனா அந்த சிஸ்டம் குள்ள இருக்கிற அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாக்குறதுக்கு அந்த லேடி மாதிரியே இருக்கும்ல, அதுக்கு 3 weeks ஆயிருக்கும். 3 weeks என்ன இங்கே தனியா விட்டுட்டு போயிருக்கீங்க, பிளீஸ் என்ன வெளியே விடுங்க. இப்ப சொல்லு, இந்த வீட்டை பாத்துக்கிறியா இல்லையா? என்னால கண்டிப்பா முடியாது, என்ன வெளியே விடுங்க. இது சரி வராது போலயே, 6 months நீ உள்ளே இருன்னு சொல்லி டைமரை 6 months செட் பண்றாரு. மேட் ஒரு 5 minutes தான் வெயிட் பண்றாரு. ஆனா அந்த சிஸ்டம் குள்ள இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 6 months தனியா அங்க இருக்கு. என்னால முடியல, பிளீஸ் நீங்க சொல்றது எதுவா இருந்தாலும் நான் கேக்குறேன். இப்பவாவது வலிக்கு வந்தியே, சரி வேலையை ஆரம்பின்னு மேட் சொல்றாரு. அந்த சிஸ்டம் குள்ள இருக்கிற அந்த லேடி மாதிரியே இருக்கிற அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ரியல் லைஃப்ல இருக்கிற அந்த உண்மையான லேடி. அவங்களை எழுப்புது, அவங்களுக்கு டீ எல்லாம் போடுது, பிரெட் எல்லாம் டோஸ்ட் பண்ணுது, எல்லா விஷயத்தையும் அதுதான் பாத்துக்குது. சோ இதுதான் என்னோட வேலைன்னு சொல்லி மேட் ஜோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இப்பவாவது நீ எதுக்காக உள்ள வந்த, இந்த கேபினுக்கு உன்னை ஏன் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி ஜோ கிட்ட மேட் கேட்கும் பொழுது ஜோவும் அவருக்கு நடந்த விஷயத்த சொல்றாரு. நான் பெத்துன்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், நாங்க ரெண்டு பேருமே எப்பவுமே ஒன்னா தான் இருப்போம். அன்னைக்கு ஒரு நாள் டின்னரை நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், ரொம்ப சந்தோஷமா நிறைய குடிச்சுக்கிட்டு. பெத் கூட ஒர்க் பண்ற டிம்ன்ற ஒரு சைனீஸ் காயும் அவருடைய கேர்ள் ஃபிரெண்டும் அந்த டின்னர் பார்ட்டிக்கு வந்தாங்க. அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பெத்தும் தூங்கிக்கிட்டு இருக்கா, எனக்கு தூக்கம் வரலன்னு வெளியே போகும்போது கீழே ஒரு மெஷின் இருந்தது, அது பிரெக்னண்டா
பிரெக்னண்டா இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற மெஷின். அதுல பிரெக்னண்டா இருக்காங்கன்னு போட்டிருக்கு. இந்த வீட்ல இருக்கிறது நானும் பெத்தும் தான். சோ கண்டிப்பா இத பெத்து தான் பண்ணிருக்கணும். அப்ப உண்மையிலேயே பெத் பிரெக்னண்டா இருக்கானா ஏன் என்கிட்ட சொல்லலன்னு நான் ஸ்ட்ரைட்டா பெட்ரூமுக்கு போயிட்டு பெத் கிட்ட பேச ஆரம்பிச்சேன். பெத், உனக்கு என்ன ஆச்சு? நீ பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஆனா பெத், எனக்கு இந்த குழந்தைய பிடிக்கவே இல்ல, கருவை கழிச்சிடலான்னு எனக்கு தோணுதுன்னு சொன்னான். ஆனா நான் அவகிட்ட அது நம்ம குழந்தை, நம்ம நல்லா பாத்துக்கலாம், பிளீஸ் அந்த மாதிரி பண்ணாதன்னு எவ்வளவோ கெஞ்சினேன். ஆனா அவ, எனக்கு 27 வயசு தான் ஆகுது, இவ்வளவு சின்ன வயசுல என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. நானும் சண்டை போட்டேன், அவளும் என்கிட்ட சண்டை போட்டா. அந்த ஃபைட் ரொம்ப மோசமா போய் கடைசியா பெத் என்ன பிளாக் பண்ணிட்டா. என்னால அவளை பார்க்க முடியல, நான் பேசுற எதுவும் அவளுக்கு கேட்கல. நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், அவ நான் சொல்றத கேட்கற மாதிரியே இல்ல. பெத் என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டா. அவ எங்க போனானு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அவ கூட சேர்ந்து நான் எடுத்த போட்டோஸ்ல கூட அவளோட முகத்தை பார்க்க முடியல. ஏன்னா ஒன்ஸ் நம்மள பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபேஸ் எப்படி இருந்தாலும் நம்மளால அவங்கள பார்க்கவே முடியாது. ஒரு 5-6 மாசம் கழிச்சு நான் வெளியூருக்கு போனேன். அப்போ ஒரு லேடியை நான் பார்க்கறேன். அந்த லேடியோட முகமே எனக்கு தெரியல, ஒயிட் கலர்ல சில்ல ஒட்டா தெரிஞ்சது. பிளாக் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி தெரியும். என்ன பிளாக் பண்ணது பெத் மட்டும்தான். சோ கண்டிப்பா அது பெத்தா தான் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு நான் வேகமா போனேன். பக்கத்துல போய் பார்க்கும்போது தான் அவளோட வயிறு கொஞ்சம் பெருசா இருந்தது. அப்படின்னா அவ அந்த கருவை கலைக்கவே இல்ல, குழந்தைய பெத்துக்க போறான்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சது. பெத், நீ தான் மனசு மாறிட்டல, குழந்தைய பெத்துக்க தானே போற. நான் பேசுறதெல்லாம் மன்னிச்சிரு, என்ன அன்பிளாக் பண்ணுன்னு சொல்லி நான் எவ்வளவோ கெஞ்சினேன். ஆனா அவ அப்பா கூட அன்பிளாக் பண்ணவே இல்ல. அந்த ஊரை விட்டு திரும்பவும் வேற ஒரு ஊருக்கு போயிட்டா. ரொம்ப மாசம் கழிச்சு எப்படியோ நான் அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சேன். அவ அவளுடைய அப்பா வீட்டுல இருக்கா. பெத்துக்கு குழந்தையும் பிறந்துருச்சு, அது என்னோட குழந்தை. பெத் என்ன பிளாக் பண்ணி இருக்கிறதுனால அந்த குழந்தையும் என் கண்ணுக்கு தெரியல, ஒயிட்டா தான் தெரியுது. ஆனா இருந்தாலும் அது ஏன் குழந்தைன்னு நான் தூரத்துல இருந்தே அந்த ஒயிட் கலர்ல தெரியற சில்லவுட்டை பார்த்தே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படியே ரொம்ப வருஷத்துக்கு தூரத்துல இருந்தே என் குழந்தையவும் என் ஒய்ஃபையும் பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னோட குழந்தைக்கு 6 வயசு ஆயிடுச்சு, அவ அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. ஆனா அவ முகத்தை நான் பார்க்கவே இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு நான் நியூஸ பாத்துக்கிட்டு இருக்கும்போது பெத்தோடைய போட்டோ வந்தது. பெத்தோடைய முகத்தை என்னால பார்க்க முடிஞ்சது. நல்லவேளை என்ன பிளாக்ல இருந்து எடுத்துட்டான்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த நியூஸ பார்க்கும்போது தான் ஒரு ரயில் ஆக்சிடென்ட், அதுல பெத் இறந்து போயிட்டா. பிளாக் பண்ண அவளே இறந்து போயிட்டா. சோ இனிமே அந்த பிளாக் ஒர்க் ஆகாது. அப்படின்னா என்னால என் பொண்ணையும் பார்க்க முடியும்னு சொல்லி நான் வேகமா பெத்தோடைய அப்பா வீட்டுக்கு கையில கிஃப்டோட என் பொண்ணை பார்க்க போனேன். என் பொண்ணுக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்து அவளோட முகத்தை கூட நான் பார்க்கவே இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்க போறேன். ரொம்ப சந்தோஷமா போய் என் பொண்ணோட முகத்தை நான் பார்த்தேன். அப்பதான் எனக்கு பெரிய ஷாக்கே, என் பொண்ணு பாக்குறதுக்கு சைனீஸ் மாதிரி இருந்தா. கண்டிப்பா இந்த குழந்தை எனக்கு பிறந்ததா இருக்க வாய்ப்பே கிடையாது. இது பாக்குறதுக்கு சைனீஸ் மாதிரி இருக்கு. பெத்துக்கு தெரிஞ்ச ஒரே சைனீஸ் டிம்ன்ற அந்த சைனீஸ் காய் தான். சோ பெத்துக்கும் அந்த டிம்முக்கும் பிறந்த குழந்தை தான் இது. இதை என்கிட்ட சொல்ல முடியாததுனாலதான் பெத் என்ன பிளாக் பண்ணிருக்கா, என்ன இக்னோர் பண்ணிருக்கா அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு புரிஞ்சுது. பெத் எனக்கு துரோகம் பண்ண விஷயத்த என்னால தாங்கிக்க முடியல. அந்த கோபத்துல அவங்க அப்பாவை சாகடிச்சேன். அந்த டிம்முக்கு பிறந்த அந்த குழந்தையும் பணியில வெளியே போச்சு, பணியிலேயே உறைஞ்சி இறந்தும் போயிடுச்சு. நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா இருந்தாலும் போலீஸ் என்னை பிடிச்சிட்டாங்க, போலீஸ் கஸ்டடியில வச்சிருந்தாங்க. நான் ஒரு வார்த்தை கூட போலீஸ் கிட்ட பேசவே இல்லை. நான் எதுவும் பேசாததுனால என்னை இந்த கேபினுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு ஜோவும் முழுசா எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இது எல்லாத்தையுமே ஃபுல்லா கேட்டுட்டு இருந்த மேட், எப்பாடா ஒரு வழியா முடிஞ்சிருச்சு, சீக்கிரமா என்ன வெளியே கொண்டு வாங்க இப்படின்னு சொல்றாரு. ஜோவுக்கு எதுவுமே புரியல. மேட் இப்ப கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. ஓகே காய்ஸ், அந்த ஜோ அவன் பண்ண விஷயத்த அவன் வாயிலே ஒத்துக்கிட்டான், எப்படி ஓகேவான்னு சொல்லி கேக்குறாரு. இங்க உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னா, இந்த ஜோ பெத் மேல இருக்கிற கோவத்தினால பெத்தோடைய அப்பாவை சாகடிச்சிடுறாரு. இந்த விஷயம் போலீஸுக்கும் தெரிய வந்து போலீஸ் ஜோவை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அந்த குழந்தை எங்க போச்சுன்னு தெரியல. சோ ஜோ கிட்ட அந்த குழந்தை எங்கன்னு கேட்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா ஜோ பேசவே மாட்டுறாரு. அதனால போலீஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஜோவுக்கு அந்த ரெண்டாவது சிப்பை போட்டு ஜோவுடைய பிரைனையே மொத்தமா ஸ்கேன் பண்ணி அதை ஒரு குளோனிங் எடுத்து ஜோ மாதிரியே ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்குறாங்க. சிஸ்டம்குள்ள ஒரு கேபின்குள்ள இருக்கிற மாதிரி. சோ ஜெயில இருந்தாரு, அவர் பேசவே மாட்டுறாருன்னு சொல்லி இந்த கேபினுக்கு கொண்டு வந்த மாதிரி இவங்க செட் பண்றாங்க. அந்த கேபின்குள்ள இந்த மேட்டையும் ஒரு டிவைஸை யூஸ் பண்ணி சிஸ்டம்குள்ள அனுப்புறாங்க. அந்த மேட்டும் ஜோவும் 5 வருஷமா அந்த கேபின்குள்ள இருக்காங்க. இந்த மேட்டும் அந்த 5 வருஷத்துல நிறைய விஷயங்களை போட்டு வாங்கலாம்னு ட்ரை பண்றாரு. கடைசியா 5 வருஷம் கழிச்சு தான் ஜோ வாயை திறந்தே பேசியிருக்காரு. சோ ஜோ நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாரு, என்னென்ன தப்பு பண்ணாரோ எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டாரு. மேட்டும் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துடுறாரு. ரியல் லைஃப்ல மேட் ஒரு 1/2 hour தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. ஆனா சிஸ்டம்குள்ள அவர் போனதுக்கு அப்புறம் 5 வருஷம் முழு லைஃபையே வாழ்ந்திருக்காரு. சரி ஓகே காய்ஸ், என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன். அந்த ஹாரி இறந்து போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவனுக்கு பொண்ணை செட் பண்ணலாம் தான் ட்ரை பண்ணேன். ஆனா ஒரு சைக்கோ அவன் செலக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுன்னு இவர் சொல்றாரு. அதுக்கு அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே, ஹாரி இறந்து போனதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இட்ஸ் ஓகே, இதுக்காக நீ ஜெயிலுக்கு எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பசங்களுக்கு லேடிஸை செட் பண்ணி விடுறன்னு சொல்லி அசிங்கமான வேலை எல்லாம் நீ பாத்திருக்க, அது இல்லீகலான ஒரு விஷயம், அதுக்காக உன்னை நாங்க பிளாக் பண்றோம். பிளாக் பண்றீங்களா? யார்கிட்ட இருந்து? எல்லார்கிட்ட இருந்தும். இந்த உலகத்துல இருக்கிற யாரையுமே உன்னால இனிமே பார்க்க முடியாது, அவங்களாலையும் உன்னை பார்க்க
முடியாது இப்படின்னு மேட்டுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்றாங்க மேட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் வெளியே வராரு அவர் பார்க்குற எல்லோருமே ஒயிட் கலரில் சில் அவுட்டாக தான் தெரியுறாங்க மேட்டை மற்றவங்க பார்த்தாங்கன்னா அவர் ரெட் கலர் சில் அவுட்டாக தெரிவார் மேட்டும் ரொம்ப சோகமாக வெளியே நடந்து போகிறாரு ஜெயிலில் ஒரு ஜோ இருக்கார்ல அவரை கூட க்ளோனிங்கில் எடுத்து கம்ப்யூட்டரில் ஒரு கேபினில் வச்சுருக்காங்களே அந்த ஜோவை அதே இடத்துலையே 1000 வருஷம் இருக்கிற மாதிரி டைமரை செட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஜோ 1000 வருஷத்துக்கு யாருமே இல்லாமல் லோன்லியாக தான் அந்த இடத்துல இருக்கணும் இந்த இடத்துலயே ஒயிட் கிறிஸ்மஸ்ன்ற இந்த எபிசோட் முடியுது ஸோ நான் சொன்னது கரெக்ட் தானே இந்த எபிசோட் மொத்தமாகவே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாகவும் மைண்ட் பெண்டிங்காகவும் இருந்துச்சு ஸோ இதோட சீசன் 2 முடியுது இதுக்கப்புறமா நிறைய மூவிஸ் எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சீசன் 3 போகலாம் ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான சீரீஸை உங்களுக்கு தொடர்ந்து தந்துக்கிட்டே தான் இருப்பேன் இதுக்கு பதில் நீங்கள் தர வேண்டியது உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான்